இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். வேலை வேண்டாம், சாலையோர வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீடற்றவர்களாக சாலையோரங்களில் வாழ்ந்து வரும் ஒரு தரப்பினர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் சாலையோர வாழ்க்கைக்கே திரும்பி இருக்கின்றனர். இந்த வாழ்க்கை தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் இலவச உணவு கிடைப்பதே போதுமானது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். உடலை வருத்தி வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை, இந்த வாழ்க்கையே மிகவும் சௌகரியமாக இருக்கிறது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மாற்றம் ஒன்றே மாறாதது என சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்களை பொறுத்தவரை மாறக்கூடாது என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருக்கின்றனர். இந்த சாலையோர வாசிகளில் சிலர் போதை பித்தர்களும் இருக்கின்றனர். இவர்கள் கோலாலம்பூர் மையப்பகுதிகளில் சுற்றி திரிந்த சமயத்தில் அரசாங்கம் இவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று சௌகரியமான ஓரிடத்தில் தங்க வைத்து வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தந்தது. இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை நிலை மாறும் என அரசாங்கம் எதிர்பார்த்தது. கோத்தாராயா, ஜலந்துங்கு அப்துல் ரஹமான், பசார்சினி போன்ற பிரபலமான பகுதிகளில் இவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தனர். வேலை வாய்ப்புகளை பெற்று சில மாதங்கள் வேலையில் இருந்த இவர்கள் மீண்டும் அந்த வேலையை விட்டுவிட்டு இந்த பகுதியில் தற்போது சுற்றி திரிகின்றனர். இவர்களிடம் விசாரித்த போது தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு காலம் முடிந்துவிட்டது என ஒரு காரணத்தை சொல்லுகின்றனர். கோவிட்-19 தொற்று பரவல் காலத்தில் விதிக்கப்பட்டிருந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது இவர்கள் அனைவரும் வளைத்து பிடிக்கப்பட்டு மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அதே சமயத்தில் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வேலையை விட்டுவிட்டு மீண்டும் சாலையோர வாழ்க்கைக்கே திரும்பி இருக்கின்றனர். வேளா வேலைக்கு இலவசமாக உணவு கிடைக்கும் போது நாங்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும்? கருணை மிக்க மலேசியர்கள் இருக்கும் வரை தங்களுக்கு எந்த குறையும் இல்லை என அவர்களுள் சிலர் துணிந்து குறிப்பிடுகின்றனர். 2020 ஏப்ரல் மாதம் 800 சாலையோர வாசிகள் தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போதைய கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா தம்முடைய தரப்பினர் இவர்களுக்கு உடல் சுகாதார பரிசோதனை நடத்தி வேலை செய்யும் தகுதி உள்ளவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைகளில் சேர்த்து விடப்படுவர் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்து நல்ல வருமானத்தையும் தந்து கௌரவமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது ஓர் உன்னதமான முயற்சி என மலேசிய முதலாளிகள் சம்மேளத்தின் தேசிய தலைவர் டாக்டர் சைட் உசேன் சைட் அஸ்மான் கூறினார். ஆனால் இவர்கள் விவகாரத்தில் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நினைக்கும் அளவுக்கு அவர்கள் மாறவே இல்லை. திடீர் திடீர் என வேலை இடத்தில் இருந்து அவர்கள் ஓட்டம் பிடிக்கின்றனர். ஒரு சிலர் முதல் மாதம் சம்பளம் வாங்கியதும் வேலை இடத்தில் இருந்து சொல்லாமலேயே ஓட்டம் பிடித்தனர். அந்த பணம் முழுமையாக செலவு செய்யப்பட்டதும் அவர்கள் மீண்டும் சாலையோர வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்றனர் என அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கள ஆய்வில் தெரிய வந்தது என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மேலும் ஒரு சிலர் வேலைக்கு சேர்ந்த 2 வாரங்களிலேயே பிரச்சனை கொடுத்திருக்கின்றனர். முன்கூட்டியே சம்பளம் கேட்டு அடம் பிடித்தவர்களும் இருக்கின்றனர். 100 ரிங்கிட் அல்லது 200 ரிங்கிட் அட்வான்ஸ் பணமாக வாங்கி கொண்ட பின்னர் தப்பித்து ஓடியவர்களும் உண்டு என துப்புரவு நிறுவனத்தின் நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். கண் எதிரிலேயே 3 பெண் பிள்ளைகளை பறிக்கொடுத்துவிட்டு பெற்றோர் கண்ணீரில் தத்தளிப்பு. ஒரே சமயத்தில் 3 பெண் பிள்ளைகளை பறிக்கொடுத்துவிட்டு ஆர் ரவி, கே அஞ்சலை தம்பதி கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கின்றனர். போர்டிக்சன் கடலில் குளிக்க சென்ற போது இந்த விபரீதம் நிகழ்ந்தது. பந்திங்கை சேர்ந்த இந்த தம்பதியரின் மூத்த மகள் ஆர் கலைவாணி வயது 30, 2வது மகள் ஆர் தேவிகா வயது 29, கடைசி மகள் ஆர் சத்யதேவி வயது 19 ஆகிய மூவரும் கண்மூடி கண் திறப்பதற்குள் கடலில் மூழ்கி உயிரிழந்த காட்சியை ஜென்மத்திற்கும் மறக்க முடியாது என பெற்றோர் இருவரும் துடித்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த 3 சகோதரிகளின் உடன் பிறப்பான ஆர் வீரன் வயது 26, கலைவாணியை திருமணம் செய்யவிருந்த ஜே சதீஸ்வரன் வயது 30 ஆகிய இருவரையும் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களும் தீயணைப்பு மீட்பு படையினரும் உயிரோடு மீட்டனர். 6 பிள்ளைகளுள் மூத்தவரான கலைவாணிக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமண நிச்சயம் செய்யப்பட்டது. கலைவாணி சதீஸ்வரன் திருமணம் வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருந்தது. ஆனால் அதற்குள்ளாக விதி விளையாடி தன் மகளை கொண்டு சென்று விட்டது என 52 வயது தாய் அஞ்சலை கதறி துடித்தார். முன்னதாக மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்ட வீரன்
போர்டிக்சன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சைக்கு பின்னர் அவரின் உடல் நலம் முன்னேற்றம் கண்டது. இன்று மாலை அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் என அவரின் உறவினரான ஆர் தமயந்தி வயது 30 தெரிவித்தார். அதே சமயத்தில் சதீஸ்வரன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. பந்திங்கை சேர்ந்த இவர்கள் வழக்கமாக மோரிஃப் கடலில் தான் குளிக்க செல்வர். ஆனால் முதல் முறையாக போர்டிக்சன் கடலில் குளிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்தனர் என்றும், அந்த முடிவே என் 3 பெண் பிள்ளைகளின் உயிரை காபு வாங்கி விட்டது எனவும் பெருக்கெடுத்த கண்ணீருக்கு இடையே தந்தை ரவி குறிப்பிட்டார். கண் முன்னே நிகழ்ந்த இந்த கொடூரத்தை எப்படித்தான் மறப்பது என அவர்களின் உறவினர்கள் கதறி துடித்தது இதயங்களை கசக்கி பிழிவதாக இருந்தது. என் பிள்ளைகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆழமான பாசம் கொண்டவர்கள், நெருக்கமாக இருந்தவர்கள். வீட்டில் மூவரின் இறுதி சடங்கு ஒரே சமயத்தில் நடப்பது என்பது ஜீரணிக்க முடியவில்லை என போர்டிக்சன் மருத்துவமனை தடவியல் பிரிவில் உடலை பெற்று செல்வதற்காக காத்திருந்த அவர்கள் தெரிவித்தனர். அரசை கவிழ்ப்பது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்கும் திட்டம் ஏதும் தேசிய கூட்டணிக்கு இல்லை என பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமு கூறினார். இணைய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டது போல் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பது குறித்து பெர்சத்து கட்சியிலோ தேசிய கூட்டணியிலோ பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தப்படவில்லை என அவர் சொன்னார். மாறாக தேசிய கூட்டணி இப்போது 6 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே குறிப்பாக நம்பிக்கை கூட்டணி ஆட்சி புரிந்து வரும் மாநிலங்களின் மீதே அதிக கவனம் செலுத்தி வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார். அர்த்தமற்ற மேற்குறிப்பிட்ட குற்றச்சாட்டு குறித்து தாம் கொஞ்சம் கூட கேள்விப்படவில்லை எனவும் அவர் கூறினார். நான் ஒவ்வொரு நாளும் தேசிய கூட்டணியின் தலைவர் டான்சி முகிலின் யாசினுடன் பேசி வருகிறேன். தேர்தல் எந்திரங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என மட்டுமே அவர் ஆலோசனை கூறி வருகிறார். மாறாக ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பது குறித்து அவர் எதுவுமே பேசியது கிடையாது. இவ்விவகாரம் குறித்து தாம் சிறிதும் கேள்விப்படவில்லை. மேலும் அது குறித்து இதுவரை எந்த தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில்லை. ஒற்றுமை அரசாங்கம் உட்பட தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது குறித்து கலந்து பேசியதே இல்லை என அவர் தெரிவித்தார். தேசிய முன்னணியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அண்மையில் இணைய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. தேசிய கூட்டணியின் தலைவர் டான்சி முகிலின் யாசினை மீண்டும் பிரதமராக கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பெர்சத்து கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ள வேளையில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் சைனுடின் ஆகியோர் நிதி உதவி செய்வார்கள் எனவும் அந்த செய்தி கூறியிருந்தது. பள்ளி பேருந்து தரப்பினருள் பாதி பேர் சொக்சோ சந்தா செலுத்தவில்லை. நாடு தழுவிய அளவில் உள்ள பள்ளி பேருந்து உரிமையாளர்கள் ஓட்டுநர் எண்ணிக்கையில் பாதி பேர் சொக்சோ அமைப்பின் சுய வேலை சமூக பாதுகாப்பு காப்புறுதி திட்டத்தை கொண்டிருக்கவில்லை என மலேசிய பள்ளி பேருந்து துறை செயலகம் மதிப்பிட்டுள்ளது. இதற்கு முன் பெறப்பட்ட தரவை வைத்து பார்க்கும்போது செயலகத்தில் உறுப்பியம் பெற்றவர்களுள் 40 விழுக்காட்டினர் தாம் சொக்சோ சந்தா செலுத்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகின்றது. பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் பள்ளி பேருந்து உரிமையாளர்கள் இதர தரப்பினர் 2017 சுய வேலை சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள சொக்சோவின் சுய வேலை சமூக பாதுகாப்பு காப்புறுதியை பதிந்திருக்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சுய வேலை செய்தாலும் மாதத்திற்கு 10 ரிங்கிட் அல்லது ஆண்டிற்கு 100 ரிங்கிட் வரையில் சந்தா செலுத்தக்கூடிய வகையிலான திட்டத்தை சொக்சோ அமல்படுத்துகின்றது என செயலகத்தின் தலைவர் முகமத் ரோஃபிக் முகமத் யூசுப் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களுக்கான போக்குவரத்து சேவையை வழங்கும் அனைத்து வாகன தரப்பினருக்கும் இந்த வாக்குறுதி திட்டம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் அதில் பதிந்து கொள்ளாவிட்டால் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கக்கூடும் என நாங்கள் கருதுகிறோம். இந்த பாதுகாப்பு திட்டமானது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அமல்படுத்துவதற்கு முன்பே செயல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அச்சமயத்தில் COVID-19 தொற்று பரவல் சூழல் காரணமாக தளர்வுகள் வழங்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த தளர்வுகள் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கின்றன. சொக்சோ தரப்பும் இந்த காப்புறுதி சந்தா செலுத்தாத பேருந்து உரிமையாளர்கள் உறுப்பினர்கள் மீது
பள்ளியில் சோதனை மேற்கொள்வதாக நான் கேள்வியுற்றேன். ஒருவேளை இத்திட்டத்தில் பதிந்து சந்தா செலுத்தாவிட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும். அதே சமயம் பயண நேரத்தில் இந்த பேருந்து ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தினமும் பல தரப்பட்ட சவால்களை எதிர்கொள்கின்றனர். ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் இந்த சுயவேலை சமூக பாதுகாப்பு திட்டமானது அவர்களுக்கு பல வகையில் உதவி புரிகிறது. எனவே இந்த காப்புறுதி திட்டத்தில் பதிவு செய்வது நன்மை அளிக்கும். இதற்கிடையே உறுப்பினர்களுக்கு இபிஎஃப் எனும் சேமநிதி திட்டத்திலும் இணைந்து சந்தா செலுத்தும்படியும் முகமது ரஃபிக் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.